பாதம் மதில் தெரிந்தது உந்தன் அருள் வடிவம் தேடி நீர் உந்தன் திருப்பாதம் மதில் தெரிந்தது உந்தன் அருள் வடிவம் தேடினேன் எந்தன் கரைகளுக்காய் நீயும் திருப்புவாய் உந்தன் திருமுகத்தை திருப்புவாய் உந்தன் திருமுகத்தை தேடினே உந்தன் திருப்பாதம் மதில் தெரிந்தது உந்தன் அருள் வடி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 13 வாரத்திலே கால் பதிக்கிறோம். இன்றைய நற்செய்தி உறவுக்கு உயிர் கொடுத்து புது வாழ்வுக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. இறந்த சிறுமியின் தந்தையை பார்த்து அஞ்சாதீர் என்றார் மார்க்கு புத்தகம் 5:36 சொல்லுகிறது. அவரின் வீட்டுக்கு சென்று சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார் மார்க்கு புத்தகம் 5:39. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். இங்கு நடக்காது என்று பலரும் நினைத்த போது இயேசுவால் அது நடந்தது. இயேசு எழுந்திருக்கின்றதும் சிறுமி எழுந்தாள். புயலுக்கு மத்தியில் ஒரு அமைதி, பாலைவனத்தில் ஒரு சோலை பூத்தது, சாவின் பாதையில் இருந்து வாழ்வின் பாதைக்கு வாய்க்காலாக அமைந்தது. இரத்தப்போக்கூடிய பெண்ணை நலம்பெறச் செய்தும், தொழுகைக்கூட தலைவர் ஜாயிரின் இறந்து போன மகளுக்கு உயிர் கொடுத்ததும் வாழ்வை மலரச் செய்தார் இயேசு. இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணின் ஆழ்ந்த நம்பிக்கையும் இறந்த சிறுமியின் பெற்றோர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் புத்துயிர் பெற்று புதுவாழ்வு பெற வழிவகுத்தது. தீரா வியாதியும் மீளா மரணமும் மானுட நலனை எதிர்க்கும் சக்திகளின் மீது இயேசு வெற்றி கொண்டார். இயேசுவின் போதனைகளும் புதுமைகளும் நம்மை வியப்படியச் செய்வதல்ல, மாறாக நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாகும். வாழ்வோரின் அழிவில் கடவுள் ஒருபோதும் மகிழ்வதில்லை. அவர் வாழ்வைத்தான் படைத்தார், நிறைவாழ்வையே விரும்புகிறார். கடவுளின் செயற்பாடுகள் அனைத்தும் நன்மைத்தனம் மிக்கதாக வாழ்விக்கின்ற செயலாகவே அமைந்திருக்கிறது. ஒரு நாள் அனைவரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர்த்தெழுவோம் என்கிறார் புனித பவுல். போராட்டம் நிறைந்த தியாகம் நிறைந்த வாழ்வில் உறவுகள் வளம் பெற வேண்டுமானால் அங்கே தேவையின் அடிப்படையில் பகிர்தலே அடித்தளம் என்றும், தேவையில் இருக்கிற ஜூதேய கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்து உதவி உறவை புதுப்பித்துக் கொள்ள அழைப்பு விடுக்கிறார் புனித பவுல். இறைவனின் உறவில் இறுதி வரை நிலைத்திருக்க சாவில் இருந்து வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்தார் இயேசு. இன்றைய நற்செய்தி புதிய வாழ்வுக்கு தொடக்கமாக அமைகிறது. சாவை கண்டு பயப்படாமல் துணிவோடு செயல்படும் மனிதன் சரித்திரத்தில் நிலைத்து நிற்பான் என்பதற்கு இயேசுவே எடுத்துக்காட்டாவார். அவர் துணிந்து ஆதிக்க சக்திகளோடு போராடினார். இதை நாம் ஆழமாக உணர்ந்து கொண்டு இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ்வு பெற உறவை புதுப்பிக்க செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே. அமேன், அமேன். விலகியே ஓடிய நேரங்களில் என்னை விலகாது தொடர்ந்தாய், நிழலை போல
விலகியே ஓடிய நேரங்களில் என்னை விலகாது தொடர்ந்தாய். நிழலை போல வேண்டாம் எனக்கு நீ என்றே நீயோ வேண்டும் எனக்கு நீ என்றாய் வேண்டும் எனக்கு